உனக்கு நேரத்துக்கு மருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நர்சஸ் எல்லாம் போட்டிருக்கு. உனக்கு வியாதிங்கிறதுக்காக இல்ல. அந்த மருந்தை நான் சாப்பிட மாட்டேனா? நீ சாப்பிட மாட்டமா? எனக்கு நல்லா தெரியும். முக்கியமா அவங்க மூச்சு விடலாமா? நானுமா? எனக்கு நான் பாருமா, உன் பேர் என்ன சொல்ல மாட்டேன். கந்தசாமி. ஐயா, அம்மாவை தோட்டத்து பக்கம் வரவிடக்கூடாது. அவங்க தோட்டத்துல வேலை செய்யறத நான் பார்த்தேன். உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன். பாருங்க, வேலை செய்யக்கூடாதுங்கிறது அம்மாவுக்கு தான். நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், போங்க. உஸ்மான், அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அவங்கள கோயிலுக்கு கூட்டு போக கூடாது. இத பாருங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீதர், 7 மணிக்கு டானிக்கு, 9 மணிக்கு மாத்திரை, 11 மணிக்கு மருந்து சாப்பிடணும். ஏன்டா இதுக்கு மத்தியில சாப்பாடுன்னு சொல்லுவாங்களா? அது எப்பங்க? அதுக்கு தனியா லிஸ்ட் கொடுத்திருக்கேன். அப்புறம் நீங்க வந்து சத்தமா பேசக்கூடாது, முக்கியமா கோபமோ கவலையோ படக்கூடாது. ஓகே. மொத்தத்துல இந்த வீட்டுல நான் ஒரு கைதி இல்ல. கங்கிராச்சுலேஷன்ஸ் கல்யாணி, இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டேன். கத்தாதீங்க சார், குழந்தை ஆகாது. என்ன மணி என்ன சொன்னவன்? இவன் அப்படிதான் சொல்லுவான், இந்த மாதிரி கல்யாணி இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சும்மா உட்கார்ந்து கூடாது. காலையில நேரத்துல பிரிஸ்கா இருக்கணும், வாக் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டாக்டர் கொடுத்த என்ன மருந்து சாப்பிட கூடாது. என்ன சார் இது, மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் சொல்றீங்க? ஓ, நீங்க தான் டாக்டர். லுக் மேடம், ஐ அம் எ வெரி பிராக்டிகல் மேன். இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார். 42 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஒரு இந்தியனுடைய சராசரி வயசை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதோட ஹெல்த் வேணும். இப்ப கூட ராமேஸ்வரத்துல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் என்னால நீந்த முடியும். உங்களால முடியுமா? மாமா, என்ன மறந்துட்டு எங்கெங்க நீச்சல் அடிக்க போயிட்டீங்களே? இவங்களை பத்தி எல்லாம் கவலையப்படாத, பர்டிகுலர்லி இவனை பத்தி ரிலாக்ஸ். என்ன விட உனக்கு தான் பத்தி நல்லா தெரியும். ஹலோ ஹலோ, வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு தானே வர்றீங்க. நீங்க எது காலிங் பெல் அடிக்கணும்? இல்லப்பா, இது உங்க வீடு. நீங்க ஏதாவது பர்சன் எல்லாம் பேசிட்டு இருக்கலாம், இல்ல என்னையே திட்டிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல நான் வந்து உங்களை எல்லாம் எம்பாரஸ் பண்ண கூடாது பாரு. இந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட இங்கிலீஷ் மட்டும் எடுத்துட்டீங்க, மத்த நல்ல விஷயத்தான் விட்டுருவீங்களா? கங்கிராச்சுலேஷன் ஸ்ரீதா. எதுக்கு மாமா? என்ன எதுக்கு மாமா? நாளைக்கு உங்களுக்கு 12th wedding anniversary, நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அதான் கங்கிராட் பண்ணி போலாம் வந்தேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அதுங்க, அவர் கடலையே போயிட்டு இருக்கா, நிலத்துல நின்று தாலி கட்ட அவருக்கு நேரம் கிடைக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற என்ன ஒண்ணு இல்ல. சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே என்ன மதிக்கல. ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். 4 பேர் மதிக்கிற மாதிரி பெரிய மனுஷனாங்கிற ஒரே எண்ணத்தோட உழைச்சேன் உழைச்சேன் முன்னுக்கு வந்தேன். திரும்பி பாக்குறேன், வயசாச்சு, தலைவரிச்சு போச்சு. நல்ல காரியம் பண்ணீங்க மாமா. கல்யாணங்கிற பேர்ல ஒரு பொண்ணு கிட்ட உங்க சுதந்திரத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு அடிமையாகாம தப்பிச்சீங்களே. என்ன மாமா கரெக்ட்? அவர்தான் என்னமோ சொல்றாரு, நீங்க என்ன தாளம் போடுறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறதுனா என்ன பெரிய தப்பா? அட, இது என்னடா மம்பா போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா இல்ல பிரம்மச்சாரியா இருக்கு நல்லதா எனக்கு தெரியாது. ஆனா இது ரெண்டுல எதை பண்ணாலும் பின்னால வருத்தப்பட போறது நிச்சயம். சார், அது எப்படி சார் நீங்க இந்த வயசுல இவ்வளவு உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கீங்க? வயசா விளையாடுறியா? உன்னை விட இளைய வேணாம். அப்படின்னா மாறு வயசுல வந்திருக்கீங்க? இல்ல, எலும்புக்கு தோலுக்குன்னா வயசே தவிர மனசுக்கு வயசே கிடையாது. அப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் விட இளையவன் நான் தான். அப்படின்னா இருங்க சார், நீங்க பாருங்க, நான் வந்தீங்க, எல்லாரும் கோயப்பிட்டு போறேன்றீங்க. இப்ப நீங்க என்ன, அந்த கல்யாணங்கிற சடங்கு வேணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? இதே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணோட லைஃப் பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் வா. கனையா வாங்க, கண்ணசாமி வாங்க. இங்க சொன்ன வேலையை விட்டுட்டு உங்களை யார் தோட்ட வேலை பார்க்க சொன்னா? என்ன சொன்னீங்க? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், எலக்ட்ரீஷியன் கிட்ட சொல்லி சீரியல் லைட் போட சொன்ன. நான் உஸ்மான் கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவ எதாத்த பாத்துக்கிறது? எங்க உஸ்மான்? அம்மா கூப்பிடுறாங்க.
கத்தி புல்லு என்ன கண்டையா? அம்மா கூப்பிடுறாங்க. என்னடா என்னடா? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், டெக்கரேஷன் பண்ணணும், சீரியல் செட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க ஏங்க வீணா கவலைப்படுறீங்க? ஏன் பேசி பிறந்த நாளைக்கு நான் கவலைப்படாம வேற எவ கவலைப்பட போறா? வந்துட்டா பேசறதுக்கு. உஸ்மானே, இது எங்க இருந்து புடிச்சு வந்தாங்க? வண்டலூர் ஜூ பக்கத்துல சொந்த வீடுன்னு சொன்னாங்க. எல்லாம் வைட்டமின் கே செய்யற வேலைய. அது என்னப்பா கே? கொழுப்பு இருக்கும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் காதலிக்கலாமா கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்காமலே காதலிக்கலாமா? இல்ல காதல் நீதான் குழப்பற அப்படின்றீங்க. அப்ப அதை விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னது தாடி வளர்த்திருக்கீங்க? ஏதாவது அவார்டு படம் எடுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நிச்சயமா அது காதல் தோல்விதான். என்ன அது? தாடி வச்சா காதல் தோல்விங்கிறீங்க, தண்ணி அடிச்சா காதல் தோல்விங்கிறீங்க, கல்யாணம் பண்ணி காதல் தோல்விங்கிறீங்க. ஒண்ணு தெரியுமா உனக்கு? காதலுக்கு தோல்வியே கிடையாது, காமத்துக்கு தான் தோல்வி உண்டு. ஜஹாங்கீர் பொண்டாட்டி.